ராமநாதபுரத்தில் 100 ஆண்டு பழமையான கோயில் பூட்டை உடைத்து திருடிய 3 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கோயில் மண்டபத்தில் படுத்து நோட்டம் பார்த்தவர்கள் சிக்கியது எப்படி? ராமநாதபுரம் மாவட்டம் உத்திர கோசமங்கை அடுத்த ஆலங்குளம் கிராமத்தில் 100 ஆண்டு பழமை வாய்ந்த ஐயனார் கோவில் உள்ளது. கடந்த 29ஆம் தேதி இரவு கோவிலின் பூட்டை உடைத்த மர்ம நபர்கள் உண்டியலில் இருந்த பணம் மற்றும் வெள்ளி கவசத்தை திருடிச் சென்றனர். மேலும் மர்ம நபர்கள் கோவிலில் உள்ள சிசிடிவி காட்சிகள் பதிவாகக்கூடிய ஹார்ட் டிஸ்க் உள்ளிட்டவற்றை திருடிச் சென்றதோடு கோவில் வளாகத்தில் மிளகாய் பொடியை வீசிச் சென்றதால் திருடர்களை கண்டுபிடிப்பது கடும் சவாலாக இருந்தது. இந்நிலையில் உத்தர கோசமங்கை காவல் நிலைய உதவி ஆய்வாளர் சதீஷ் தலைமையில் தனிப்படை அமைத்து தொடர்ந்து மர்ம நபர்களை தீவிரமாக தேடி வந்தனர். ஆலங்குளத்தைச் சேர்ந்த பார்த்திபன் என்பவரின் வீட்டிற்கு வெளியூரில் இருந்து நண்பர்கள் சிலர் சமீபத்தில் வந்து சென்றதாகவும், அவர்கள் கோவிலின் மண்டபத்தில் திருட்டு சம்பவம் நடப்பதற்கு முதல் நாள் இரவு தங்கியதாகவும் ஊர் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். அதன் அடிப்படையில் பார்த்திபனை பிடித்து போலீசார் விசாரிக்க நண்பர்களுடன் சேர்ந்து திருட்டில் ஈடுபட்டதை அவர் ஒப்புக்கொண்டார். ஆலங்குளம் ஐயனார் கோவில் பழமை வாய்ந்த கோவில்களில் ஒன்று என்பதால் தினசரி 100 கணக்கான பக்தர்கள் வந்து செல்வார்கள். கடந்த 2 மாதமாக உண்டியலை திறக்கவும் இல்லை. இதனால் உண்டியல் வசூல் சுமார் 5 லட்சம் ரூபாய்க்கு அதிகமாக இருக்கும் என்ற எண்ணத்தில் திட்டம் போட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். இதற்காக தன்னுடைய நண்பர்கள் திருச்சி மாவட்டம் லால்குடியை சேர்ந்த செல்வகுமார் மற்றும் சரவணன் ஆகிய இருவரையும் வரவழைத்திருக்கிறார் பார்த்திபன். திருட்டு சம்பவம் நடைபெற்ற அன்று இரவு 3 பேரும் சேர்ந்து கோவிலின் பின்புறம் உள்ள மதில் சுவர் மீது ஏறி கோவிலுக்குள் நுழைந்துள்ளனர். பார்த்திபன் உள்ளூர்காரர் என்பதால் அவருக்கு அந்த கோவிலின் முழு விவரமும் தெரியும். முதலில் அவர் அலுவலகத்தில் இருந்த சிசிடிவி கேமரா காட்சிகள் பதிவாகக்கூடிய ஹார்ட் டிஸ்கை எடுத்துள்ளார். பிறகு சாமி சன்னதிக்கு எதிரே உள்ள 2 உண்டியலையும் உடைத்து அதில் இருந்த 263,000 ரூபாய் பணம் மற்றும் 6 கிலோ எடை கொண்ட சாமி வெள்ளி கவசத்தையும் திருடிச் சென்று இருப்பது விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து 3 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 6 கிலோ எடை கொண்ட சாமி வெள்ளி கவசம் மற்றும் 263,000 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். 3 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சிசிடிவி கேமரா காட்சிகளை மர்ம நபர்கள் திருடிச் சென்றதுடன் கோவில் வளாகத்தில் மிளகாய் பொடி வீசி சென்றதால் மர்ம நபர்களை பிடிப்பதில் போலீசாருக்கு கடும் சவால் இருந்தது. இந்நிலையில் விரைந்து செயல்பட்டு ஐயனார் கோவிலில் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்களை கைது செய்த போலீசாரை அதிகாரிகள் வெகுவாக பாராட்டினர்.